வணக்கம். இந்தியாவின் இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் ஒரே நாளில் 5609 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. மதுரையில் மட்டும் 106 பேர் வைரசால் பாதிப்பு. தமிழகத்தில் மும்மொழி கொள்கைக்கு அனுமதி இல்லை. எடப்பாடியின் அதிரடி அறிவிப்புக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் வரவேற்பு. புதிய கல்விக் கொள்கை குறித்து ஆராய குழு அமைப்பு. தமிழக அரசு உத்தரவு. தனி மனித இடைவெளியுடன் மது விற்கும் போது மாணவர்களுக்கு முட்டை வழங்க முடியாதா? தமிழக அரசை விளாசிய சென்னை உயர்நீதிமன்றம். பொது இடங்களில் விநாயகர் சிலைகளை அமைக்கவும் கரைக்கவும் தடை. கடலூர் மாவட்ட ஆட்சியர் சந்திரசேகர் அறிவிப்பு. முன்னாள் சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் மீது சொத்து குவிப்பு புகார். விசாரணைக்கு பரிந்துரைத்தது மத்திய அரசு. திரைப்பட படப்பிடிப்பு திரையரங்கு திறப்புக்கு இப்போது அனுமதி இல்லை. அமைச்சர் கடம்பூர் ராஜு கரார். இயக்குநர் பாரதி ராஜாவின் தலைமையில் புதிய தயாரிப்பாளர் சங்கம் உதயம். உறுப்பினர் சேர்க்கை தொடங்கியது. சிவகங்கை எம்பி கார்த்தி சிதம்பரத்திற்கு கொரோனா தொற்று உறுதி. நலமுடன் இருப்பதாக ப. சிதம்பரம் ட்வீட். சென்னை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் மழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் தகவல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.vanakkamindia.com என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.